அன்புக்குரியவர்களே, கவனமாயிருங்கள் என்னும் விபிலிய தொடரில் இன்று வாழ்க்கை துணைவர் குறித்து கவனமாயிருங்கள். உங்களுடைய கணவருக்கு மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதபடி கவனமாயிருங்கள் என்னும் ஒரு எச்சரிக்கை செய்தியை நாம் இன்று வாசிக்கின்றோம். இறை வாக்கின மலாக்கி நூல் 2:15 இறைமொழி 15-16 முடியவுள்ள இறை வார்த்தையில் கணவன் மனைவி உறவை பற்றி கடவுள் இறைவாக்கின மலாக்கி வழியாக இதை தெரிவிக்கின்றார். உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாகிறார். ஆகவே கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுகிற திருமண உடன்படிக்கைக்கு கடவுள்தான் சாட்சி. அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே, உங்களை ஒன்றாக இணைத்தவர் அவரே. ஆதலால் எவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாய் இருப்பார். ஆகவே கணவர் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும். அதே போலவே மனைவி தன் கணவருக்கு நம்பிக்கைக்குள்ளவராய் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். உறவுகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா வாழ்வின் எல்லா தளங்களிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே உறவு, மனித உறவுகளில், பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, எல்லா விதமான உறவுகளிலும் நாம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தன்மையை இழக்காமல் நாம் கவனமாக இருப்போமாக. அதற்கான அருளை, ஆற்றலை இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்க.